ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சூப்பர் சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் குலதெய்வம் முனீஸ்வரர் வீட்டிலே எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கு குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடவுளாக இருக்கும் சில பேருக்கு முருகராக இருக்கலாம் சில பேருக்கு அம்மனாக இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் வந்து கோயிலில் போய் வழிபாடு செய்வாங்க சில பேர் வந்து வீட்டிலே வழிபாடு செய்வாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து முனீஸ்வரர் வந்து குலதெய்வமாக இருக்குது ஸோ குலதெய்வ வழிபாட வந்து நாங்கள் வீட்டிலே எப்படி செய்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சேகணும் கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோயிலுக்கு போகணும் அப்படி வீட்டில் வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்கவங்க வீட்டில் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் நம்ம எத்தனை தான் கடவுளை வந்து கும்பிட்டாலும் நம்மளோட குலதெய்வம் பார்த்திங்கன்னா நம்மளோட காக்கும் கடவுளாக இருக்கும் நமக்கு வர தீமைகளை வந்து வரவிடாமல் தடுக்கும் அது மட்டும் இல்லாத கண் திருஷ்டிகள் இதெல்லாம் வந்து குலதெய்வம் வந்து நம்மளை காத்து நமக்கு வராமல் தடுக்கும் வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க வீட்டு மொட்டை மாடியிலோ இல்லை வீட்டுக்கு பின்புறமோ செய்யணும் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக செய்யவே கூடாது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் வழிபாடு செய்யும் முறை அப்படின்றத பார்க்கலாம் எங்கே செய்ய போகிறீங்களோ அங்கே நல்லா கழுவிட்டு ஒரு கோலம் போட்டுக்கோங்க முனீஸ்வரர் குலதெய்வமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பூஜையை செய்ய முடியும் ஆனால் யார் வேணால் கலந்துக்கலாம் அந்த பூஜையில் இதுக்கு முதல்ல மூணு செங்கல் புது செங்கலாக எடுத்துக்கணும் இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த பூஜை செய்கிறதுக்கு புது செங்கல் மட்டும்தான் எடுக்கணும் பழைய செங்கல் எடுக்கக்கூடாது இப்போ இந்த மூணு செங்கல் தான் வந்து நம்மளோட முனீஸ்வர கடவுள் இந்த கடவுளுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் இப்போ முதல்ல வந்து தயிர் ஊற்றி அபிஷேகம் பண்ண போகிறோம் நீங்கள் அபிஷேகம் பண்ணும் போதே உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா நீங்கள் மனசில் வந்து நினச்சிட்டே வந்து இந்த அபிஷேகம் பண்ணலாம் கோவிலில் பார்த்தீங்கன்னா சிலைக்கு வந்து பூசாரி வந்து அபிஷேகம் பண்ணுவார் நம்ம வந்து இங்கே முனீஸ்வரர் கடவுள் வந்து இந்த மூணு செங்கலாக எடுத்திருக்கிறதுனால இதுக்கு பண்ணுறோம் இப்போ அடுத்தது வந்து பால் அபிஷேகம் பண்ணுறோம் அடுத்தது பன்னீர் அபிஷேகம் இந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேகமும் நம்ம செஞ்சிட்ட பிறகு இந்த பூஜையை செய்யும் போது பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இந்த பூஜைக்கு தேவையான பொருள்லாம் எங்கெங்கே வாங்கணும் அப்படின்றது வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் அப்போ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அடுத்தது இளநீர் அபிஷேகம் குலதெய்வ பூஜையை நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நமக்கு மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் அடுத்தது சந்தன அபிஷேகம் நாங்கள் முனீஸ்வரருக்கு அஞ்சு பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கோம் அஞ்சு பொருள் வாங்க முடியாதவங்க மூணு பொருள் வச்சு கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் நான் அபிஷேகம் பண்ண அஞ்சு பொருள் பார்த்திங்கன்னா தயிர் பால் இளநீர் பன்னீர் சந்தனம் இந்த அஞ்சு பொருளை வச்சு அபிஷேகம் பண்ண பிறகு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இந்த பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல மூணுத்துலேயும் நல்லா மஞ்சள் பூசிக்கோங்க எல்லாத்துலேயும் படுற மாதிரி மஞ்சளை நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அப்போ தான் உங்களால் சரியாக பூச முடியும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் முதல் ஸ்டெப்பு நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ எல்லாத்துலேயும் மஞ்சள் தழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது வந்து விபதி பூசணும் விபதியில் வந்து நம்ம பட்டை அடிக்கப் போகிறோம் விபதியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கோம் அதை வந்து நம்ம விரல் வச்சு பட்டை மாதிரி அடிக்கணும் முனீஸ்வரர் குலதெய்வமாக வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த வழிபாடை வந்து வீட்டில் செய்யலாம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது எல்லாத்துக்கும் இதே மாதிரி மூணு பட்டை அடிச்சிக்கலாம் எல்லாத்துக்கும் மூணு பட்டை வந்து அடித்தாச்சு அடுத்தது வந்து குங்குமம் பொட்டு வைக்கணும் இதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க எப்படி வைக்கிறேன்றத நடுவில் கொஞ்சம் சந்தன பொட்டு வச்சுட்டு அது மேலே குங்கும பொட்டு வைக்கணும் எதையும் முறையோடு செஞ்சால் தான் அதோடய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் குங்குமத்தை கீழே எப்படி வைக்கிறேன் அப்படின்றத கவனமாக பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் வைக்கணும் மஞ்சள் வந்து ஈரம் காயறதுக்குள்ளேயே குங்குமம் போட்டு வச்சிடணும் இல்லைன்னா குங்குமம் போட்டு வந்து ஒட்டாது மஞ்சள் பூசின பிறகே அடுத்தடுத்த ஸ்டெப்பு செய்ய ஆரம்பிச்சிடணும் நீங்கள் மஞ்சளை காய விட்டுட்டீங்க அப்படின்னா குங்குமம் வந்து சரியாக ஒட்டாது மஞ்சள் காயறத்துக்குள்ளேயே சீக்கிரமாக அந்த பொட்டெல்லாம் வச்சுருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ கோலத்துக்கு மேலே அந்த மூணுத்தையும் எடுத்து வச்சிடலாம் முனீஸ்வரருக்கு சாமந்தியும் மல்லிகைப்பூ வந்து ரொம்ப முக்கியம் வேறு எந்த பூ இல்லைனாலும் மல்லிகைப்பூ வந்து கண்டிப்பாக வச்சே ஆகணும் முக்கியமான விஷயம் இதை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு சாமி கும்பிடணும் பூ வச்சாச்சு அடுத்தது ஒரு வெத்தலையில் விநாயகர் வந்து பிடிச்சி வைக்கணும் அவருக்கு ஒரு வெத்தலை பார்க்கும் வாழைப்பழம் வச்சுருக்கோம் அப்புறம் முனீஸ்வரருக்கு ஒரு வெத்தலை பார்க்கும் வாழைப்பழம் செட்டும் வச்சுருக்கோம் விநாயகரை மஞ்சளில் பிடிச்சி வைக்கணும் அடுத்தது நம்ம பூஜை பண்ண பிறகு ஒரு கயிறு கையில் கட்டுவோம் அதை வந்து மஞ்சளில் நினச்சி அந்த கயிறை வந்து முனீஸ்வருக்கு மேலே வச்சிடணும் புது அகல் விளக்கு வாங்கி ஏற்றிக்கோங்க பால் பொங்கல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அவல் பொறி கட்டு சக்கரை இலையில் போட்டுக்கோங்க எங்களோடய குலதெய்வம் வந்து பால் முனீஸ்வரர் அதனால் இளநீர் வச்சுருக்கோம் தயிர் வச்சுருக்கோம் மஞ்சள் தண்ணீர் வச்சுருக்கோம் பானகம் வச்சுருக்கோம் சுருட்டு வச்சுருக்கோம் முக்கியமானது மாவிளக்கு ரெண்டு ரெடி பண்ணி வைக்கணும் அடுத்து விபூதி கட்டி ஒன்று வாங்கி வைக்கணும் முனீஸ்வரருக்கு விருப்பமான அந்த கதம்பொடியை மேலே தூவிக்கோங்க அடுத்தது சுருட்டு வாங்கி வைக்கணும் அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்கன்னா காதோட கருமணி அதை வந்து மேலே வச்சிடணும் இதெல்லாம் எங்கே வாங்கணுன்றது நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன் தேங்காய் உடைக்கிறதுக்காக ஒரு தேங்காய் கழுவி வச்சுருக்கோம் அப்புறம் பூஜை பண்ணுறதுக்காக தட்டில் விபதி கொட்டி அது மேலே ஒரு கற்பூரம் வச்சுருக்கோம் சைடில் வேப்பிலை கொஞ்சம் அரச மரம் இலையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அரசு இலை கிடைக்கலன்னா பரவாயில்ல வேப்பில மட்டும் வச்சுக்கோங்க இப்போ பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வாங்க விளக்கேற்றலாம் கற்பூரம் ஏற்றின பிறகுதான் நாங்கள் தேங்காய் உடைப்போம் ஸோ அந்த முறையில் தான் நாங்கள் தேங்காய் உடைச்சி வைக்க போகிறோம் பூஜை செய்யும் போது உங்களுக்கு என்ன வேண்டுதலையோ அதை வேண்டிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் வேண்டுதலை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க நம்ம குடும்பத்து மேலே படுற கண் திருஷ்டிகளும் விலைக்கு போகும் நீங்கள் ஒரு முறை எப்படி வழிபாடு செய்கிறீங்களோ அதே தான் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி சிம்பிளாக உங்களோட குலதெய்வ வழிபாடை நீங்கள் வீட்டிலே செய்கிறது மூலமாக உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வம் முனீஸ்வர இல்லாதவங்க கூட இந்த பூஜையில் கலந்துக்கலாம் இந்த பால் பொங்கல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து பால்லையும் தண்ணியும் சேர்த்து வேக வைக்கணும் வேக வச்சு எடுத்து படையில் போடும்போது அந்த தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வாழைப்பழம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதுதான் பால் பொங்கல் இந்த மாதிரி தான் முனிச்சூரர்க்கு வந்து படைக்கணும் அடுத்தது பானகம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானகம் வந்து வெள்ளமும் கொஞ்சமாக சுக்கும் பவுட்ரு பண்ணி சேர்த்து அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா பானை ரெடி ஆகிடும் அந்த மஞ்சள் கயிறு எப்படி ரெடி பண்ணுறதுன்னா வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை கயிறை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதில் மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மஞ்சள் கயிறை வந்து அதில் பரட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் கயிறை தான் வந்து முனிஷருக்கு மேலே வைக்கணும் பூஜை முடிஞ்ச பிறகு அந்த மஞ்சள் கயிறை வந்து ஒவ்வொருத்தர் கையில் வந்து கட்டிக்கணும் பூஜை முடிஞ்ச பிறகு இந்த மஞ்சள் தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சிக்கோங்க இந்த பானகத்தை வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கோங்க வீட்டில் இருக்கோங்க எளநீரையும் அதே மாதிரி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கோங்க கையில் கட்டினா கயிறை வந்து மூணு நாள் கழிச்சு கட்டினா போதும் இந்த பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன பொருளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்